வணக்கம். சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணை வீச்சு. அமெரிக்கா ஒப்புதல். துருக்கிக்கு F-16 விமானங்கள் விற்பனை. ஹமாஸை விட இஸ்ரேலை பார்த்துத்தான் அஞ்சுகிறோம். பிணை கைதிகள் தெரிவிப்போம். ஈரானில் பாகிஸ்தானியர்கள் 9 பேர் படுகொலை. பிரான்சில் ஏற்பட போகும் சிக்கல். வெடித்த போராட்டம். ஏடன் வளைகுடா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை வீசியுள்ளனர். ஏமனில் தலைநகர் சனா உள்ளிட்ட கணிசமான பகுதிகளில் ஆட்சி செய்து வரும் ஈரான் ஆதரவு ஹவுதி பழங்குடியின கிளர்ச்சியாளர்கள் காசா போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் தொடர்பான கப்பல்கள் மீதுதான் தாக்குவதாக முதலில் அவர்கள் கூறியிருந்தாலும் நாளடைவில் இஸ்ரேலுடன் தொடர்பில்லாத கப்பல்களும் அந்த படையினரின் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றது. அதையடுத்து செங்கடலில் தாக்குதல் நடத்தும் ஹவுதி படையினரின் திறனை குறைப்பதற்காக ஏமனில் அவர்களது நிலைகள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப் போவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் சூளுரைத்துள்ளனர். இந்த சூழலில் அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி அவர்கள் ஏவுகணைகளை வீசியிருப்பது இருதரப்பினருக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கிக்கு 1.91 லட்சம் கோடி மதிப்பிலான அதிநவீன F-16 போர் விமானங்களை விற்பனை செய்ய அமெரிக்க அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பான நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்ததற்கு பிறகு பிராந்தியத்தைச் சேர்ந்த பிற நாடுகளான ஸ்வீடனும் பின்லாந்தும் தங்களது பாதுகாப்புக்காக நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய விருப்பம் தெரிவித்தன. எனினும் ஸ்வீடன் அந்த அமைப்பில் இணைவதற்கு உறுப்பு நாடான துருக்கி மறுத்து வந்தது. தங்கள் நாட்டில் பிரிவினைவாத தாக்குதல்களை நடத்தி வரும் குர்து அமைப்பினருக்கு சுவிட்சர்லாந்து அடைக்கலம் தருவதால் அந்த நாட்டை நேட்டோவில் அனுமதிக்க முடியாது என்று துருக்கி கூறி வந்தது. இந்த நிலையில் தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நேட்டோவில் சுவிட்சர்லாந்தை அனுமதிக்க துருக்கி நாடாளுமன்றம் வியாழக்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இந்த நிலையில் துருக்கிக்கு 2,300 கோடி மதிப்பிலான F-16 ரக விமானங்களையும் கிரீஸுக்கு 860 கோடி மதிப்பிலான உயர் தொழில்நுட்ப F-35 போர் விமானங்களையும் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்துக்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பலனாக F-16 போர் விமானங்களை துருக்கிக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பிணை கைதிகள் 3 பேர் பேசும் புதிய காணொலியொன்றினை ஹமாஸ் அமைப்பு பகிர்ந்துள்ளது. அதில் பிணை கைதிகள் இஸ்ரேலின் மீது குற்றஞ்சாட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டேனியல்லா ஹில்ஃபோவா, ஹரீனா அரீஃப், டோரோன் இஸ்டெயின் பிரீச் ஆகிய ஆண்கள் அந்த காணொலியில் பேசியுள்ளனர். 2 பெண்கள் தங்களை ராணுவ வீரர்களாக அடையாளம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களையும் பிணை கைதிகளை மீட்க தகுந்த எந்த நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்கவில்லை என ஒரு பெண் கோபமாக பேசியுள்ளார். மேலும் ஹமாஸை விட என் நாட்டை பார்த்தால்தான் எனக்கு இப்போது பயமாக இருக்கிறது என ஒரு பெண் தெரிவித்துள்ளார். காசாவில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களால் பாலஸ்தீன மக்களோடு பல பிணை கைதிகளும் இறக்கிறார்கள் என ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் இஸ்ரேல் தன் தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இந்த நிலையில் இனப்படுகொலை குற்றங்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் செரவான் நகரில் ஈரானியர்கள் அல்லாத 9 பேரை அடையாளம் தெரியாத ஆயுதமேந்திய நபர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். இதனை ஈரான் நாட்டின் மெக்ரு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் எந்த ஒரு குழுவும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை. கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாகிஸ்தானியர்கள் என பாகிஸ்தான் தூதுவர் அடையாளம் காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு முழு ஆதரவை தூதரகம் வழங்கும் என்பதோடு இந்த விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பை வழங்கும்படி ஈரானிடம் கேட்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 9 பாகிஸ்தானியர்களின் கொடூர கொலை ஆழ்ந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது முதசீர் திப்பு எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்ட சன்னி பிரிவைச் சேர்ந்த ஜெய்ஸ் அல் அடில் என்ற பயங்கரவாத அமைப்பை இலக்காக கொண்டு ஈரான் அரசு ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியது. ஈரானை ஒரு சகோதர நாடு என்று பாகிஸ்தான் கூறி வந்த நிலையில் அந்நாடுகளுக்கு இடையே நடந்த இந்த தாக்குதல் உலக நாடுகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் ஈரானில் பாகிஸ்தானியர்கள் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் இந்தியாவின் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள நிலையில் பிரான்சின் சில பகுதிகளில் கடுமையான போராட்டங்கள் வெடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்ஸ் அரசு புதிய புலம்பெயர் சட்டம் ஒன்றை நிறைவேற்றும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் குறித்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமேற்கு பிரான்சில் பிரிண்டனி பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். குறித்த சட்டம் விரும்பத்தகாதவர்கள் என கருதப்படும் வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதை எளிதாக்குகிறது. வெளிநாட்டவர்கள் அரச உதவிகளை பெறுவதையும் பிரான்ஸ் நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பிரான்சிற்கு அழைத்து வருவதையும் கடினமாக்குகிறது. அத்துடன் அந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சில விடயங்களுக்கு நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றமே எதிர்ப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.